எங்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர்கள் மற்றும் 2% பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் சங்கம் சார்பில் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவருமான இரா ஜெயரத்ன காந்தி தலைமையில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இரா ஜெயரத்ன காந்தி அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக அமைச்சர் அவர்களையும் இயக்குநர் அவர்களையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையான ஆசிரியர் தகுதி தேர்வில் 83 மதிப்பெண்கள் பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களாகவும் 90 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் அலுவலக பணியாளர்களாகவும் பணியாற்றுகிறோம். அதிக மதிப்பெண் பெற்று நாங்கள் ஆசிரியராக இல்லாமல் அலுவலக பணியாளராக பணியாற்றுகிறோம். எங்களை ஆசிரியராக பணியாற்ற வாய்ப்புகள் வழங்க வேண்டும். அதனை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் மேலும் கலைஞர் 100 ஆண்டு விழா கொண்டாடும் தமிழக அரசு கலைஞர் வழங்கிய அரசாணையின் 175 நடைமுறைப்படுத்தி சமூக நீதி காக்க வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தருவதாக தெரிவித்தார். கடந்த 13 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கும் பட்டதாரி ஆசிரியருக்கான பதவி உயர்வு உடனடியாக வழங்கிட வேண்டும். இதை பலமுறை வலியுறுத்தி பள்ளிக்கல்வி இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்பட்டு 4 வயதில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. நாங்கள் போய் சந்திக்கும் போதெல்லாம் உடனடியாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மனுவை வாங்கிட்டு உங்களுக்கு 2 வாரத்திலேயே பதவியிற்கான முன்னுரிமை பட்டியல் கோரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இதை வந்து கிடப்புலேயே போட்டுறாங்க. நாங்களும் இப்போ கடந்த 3 ஆண்டுகளே உங்களுக்கு தெரியும், கடந்த 3 ஆண்டுகளாக வள்ளுவர் கோட்டம் டிபிஐ வளாகம் போன்ற எல்லா மாவட்டங்களிலும் இந்த மாவட்ட தலைவர்கள போராட்டங்களை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் கேட்டுகிட்டு தான் இருக்கோம். இதில் என்ன எங்களுக்கு சிக்கல் என்று தெரியல, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் வந்து சொல்கிறார வழியை அதை செய்யமாட்டிருக்கிறார். ஒரு இணை இயக்குனருக்கு வந்து 10 ஆண்டுகள் ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தால் அவர் கேட்பார், இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? உயர் அளவில் இருக்கிறவங்களும் கீழ்நிலையில் இருக்கிற பணியாளர்களும் நியாயமான கோரிக்கை நினச்சி பார்க்கணும். ஒரு 83 மதிப்பெண் பெற்றவங்க வந்து பட்டதாரி ஆசிரியராக இருக்காங்க, 90 மதிப்பெண் பெற்றவங்க அலுவலக பணியாளராக இருக்காங்க. சமூக நீதி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து சொல்லிட்டு வர்றாரு. திராவிட மாடல் ஆச்சு, சமூக நீதி ஆச்சு அப்படின்னு சொல்லி எந்த கூட்டத்தில் போனாலும் சரி எங்கேனாலும் சொல்கிறாரு. அனைவருக்கும் அனைத்தும் சமம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவரெல்லாம் அந்த சமமான நாங்கள் ஒருவேளை நாங்கள் சொல்கிறதுக்குன்னு தமிழக முதல்வருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும், மாண்புமிகு இவருக்கு நம்ம சாரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் வந்து 83 மதிப்பெண்கள் வந்து பெற்றவங்க ஆசிரியராக இருக்காங்க, 90 மதிப்பெண்கள் இருக்கிறவங்க இளநிலை உதவியாளராக இருக்காங்க. இதை வலியுறுத்தி நான் பல்வேறு கோரிக்கை கொடுத்துருக்கோம். இதை செய்யணும்னு நினைக்கிறாங்களா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இதோட எங்களுடைய நாங்கள் பண விரைவோம் என்னுடைய இன்றைக்கி கூட பாருங்கள், நான் போராட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நேற்று அர்ஜெண்ட்டாக ஒரு மெயில் இருந்தது, வாய்ஸ் மெசேஜ், இன்றைக்கி வந்து வேலை நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் வந்து எங்களுடைய போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கா என்னென்னு தெரியல. அதை இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நாங்கள் எதிர்பார்த்தோம். இருந்தாலும் நாங்கள்லாம் வந்து தைரியமாக ஓய மாட்டோம், அடங்க மாட்டோம். கட்டாயம் எங்களுக்கான உரிமையை வந்து நாங்கள் வாங்காமல் விட மாட்டோம், எங்களுடைய உரிமையை மீட்டெடுக்காமல் நாங்கள் விட மாட்டோம். இன்றைக்கு சமூக நீதியாட்சி நடத்த நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் வந்து உடனடியாக இதை தெரியப்படுத்தி இந்த பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடக்குது, இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க, நாங்கள் எங்களால் வந்து அரசுக்கு எந்த ஒரு ஊதிய எழுப்பும் எதுவுமே இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் வருமா வழியாக நாங்களாம் அந்த ஸ்கேலை வந்து ரீச் பண்ணுற இதில் தான் இருக்கோம். அதாவது நம்ம 36,900 ரூபா வந்து அடிப்படை ஊதியம், நாங்கள் இப்போ 32,000, 34,000, 40,000 அதை தாண்டியே போயிட்டோம். எங்களுடைய கனவு எதிர்கால திட்டம் இதெல்லாம் வந்து நாங்கள் ஆசிரியர் ஆகணும் அப்படின்றதாக தான் இந்த துறையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இன்றைக்கி நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி கூட இது செவிசாய்க்காமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் இந்த தேர்தல் இப்போ வந்துட்டு இருக்கு, அதனால் எங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு வந்து எப்போதுமே நாங்கள் வந்து யார் வந்து எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்களோ அவங்கள தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். எங்களுக்கு வந்து உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் வந்து இதை வந்து இன்றைக்கி வள்ளுவர் கோட்டத்தில் எங்கள் போராட்டம் மட்டும்தான் நடக்குது, அதனால் அவருக்கு உளவுத்துறை அன்றைக்கே நான் காவல்துறையிட அனுமதி கேட்குறப்ப சொன்னாங்க, உளவுத்துறை வழியாக வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து மாண்புமிகு முதல்வர் டேபிளுக்கு போயிருக்கோம் அப்படின்பாரு. ஒருவேளை அதை பார்த்துருந்தாருன்னா எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு உண்டான
தெட்டு ஆசிரியர் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அதுதான் சொல்லியிருக்கு. அதனால தான் போன வருஷம் வந்து முன்னுரிமை பட்டியல் வெளியிடப்பட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் கொடுக்கல. ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அதனால் உடனடியாக எங்களுக்கு வந்து இதை நடைமுறைப்படுத்தணும். சம்மந்தமே இல்லை, ஒரே இன்கிரிமெண்ட் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும். எங்களுக்கு நிதி நிலைமை அதான் 36,900. நாங்கள் 36,900க்கே வந்துட்டோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களுடைய கனவு ஆசிரியர் ஆகின்றது தான். அதுக்காக நான் இரவும் பகலமாக படித்து 90 மதிப்பெண் எடுத்திருக்கோம். 83 மதிப்பெண் எடுத்தவங்க வந்து டீச்சராக இருக்காங்க. நாங்கள் 90 மதிப்பெண் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டோம். அதனால் வந்து முதலமைச்சர் நாங்கள் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நான் முடியல. நேற்று கூட அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல போனோம். ஆனால் கட்சிக்காரங்க நிறையா பேர் கும்பலாக இருந்ததுனால எங்களை பெரிய ஆளுங்களுக்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. நாங்களே இந்த அதனால் எங்களுடைய கோரிக்கையை வந்து அவர் ஏற்று எங்களுக்கு உடனடியாக இப்போயே இந்த தேர்தல் முன்னாடியே எங்களுக்கு வந்து பதவி கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் பி எஸ் தியாகராஜன், இளைஞரணி செயலாளர் தங்கதுரை, மாநில பிரச்சார அணி செயலாளர் ஜே பி ரவி உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.